வணக்கம் நண்பர்களே, இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டியுடைய 4வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, வாங்க நம்ம தனி வட்டி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகேவா, எனக்கு ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ₹8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தனி வட்டினாவே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தோம்னா PNR/100. இது எது கண்டுபிடிக்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதை வச்சே நம்ம அசலையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த பி அப்படிங்கிறது நமக்கு அசல், என்னங்கிறது ஆண்டு, இது வந்து ரேஷியோ. பட் இதில் அசல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், தனி வட்டி கொடுத்துருக்கணும், ஆண்டு கொடுத்துருக்கணும், ரேஷியோ கொடுத்துருக்கணும். அப்படி கேள்வியில் ஆண்டும் வட்டி வீதமும் அதேமாரி தனி வட்டியும் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அசலை கண்டுபிடிக்கலாம். இல்லை அசலும் ஆண்டும் கொடுத்துருந்து தனி வட்டி கொடுத்துருந்தாலும் நம்ம வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கலாம், இதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் கேள்வியை நல்லா பாருங்கள், கேள்வியில் எப்படி இப்படி கொடுத்தாங்க, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸி தான். இந்த இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி ஒரு சின்ன இது தான், ஈஸியாக போட்டுடலாம். அதாவது இப்போ நம்ம என்ன கொடுத்துட்டாங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு 8,880 கொடுத்துட்டாங்க, 4 ஆண்டுகளுக்கு 7,920 கொடுத்துட்டாங்க. இதை இப்படி எழுதிக்கங்க, எழுதிட்டு இதை கழிங்க. கழிங்க அப்படி இல்லைன்னா ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் கழிக்க போகிறோம். அதாவது இடைப்பட்ட ஆண்டுகள் வந்து எவ்வளோன்னா நமக்கு 2, பாருங்கள் 2. சப்போஸ் இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0, 6, 9ங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி, 2 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோன்னு கிடைக்குதுன்னா 960 கிடைக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்தமாக எவ்வளோ அசல் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, ஓகேவா, ஒரு ஆண்டுக்கு இப்போ 2 ஆண்டுகளுக்கு 960 இருக்குது. ஸோ ஒரு ஆண்டுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 960 ரெண்டால் அடித்தோம்னா நமக்கு விடம் வந்துடும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி 4 வருடம்னு இருக்குது, நம்ம 2 இருக்குது, அதனால் 2 டைம் பெருக்கிட்டோம்னாவே நம்ம 4 வருடம் அப்படிங்கிறது கிடச்சிடும். அப்போ பாருங்கள், இதோட 2 நம்ம பெருக்கிறோம். ஏன்னு நம்ம புரிஞ்சுதான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். அதாவது என்னென்னா இப்படி வந்து கொஷினை கேட்டாங்க, இதில் வந்து ஆண்டுகளும் கொடுக்கல, வட்டி வீதமும் கொடுக்கல, இப்போ எப்படி கொடுத்தாங்க, எப்படி வந்து நம்ம அசலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள், 6 ஆண்டுகளில் 8,880 கொடுத்துட்டாங்க அப்படி எழுதிக்கங்க, 4 ஆண்டுகள் 7,920 எழுதிக்கங்க, இதை கழித்தோம்னா 2 வரும், இதை கழிச்சோம்னா நமக்கு 960. அப்போ 2 ஆண்டுகளுக்கு இது இடைப்பட்ட 2 ஆண்டு 4 to 6 போகிறதுக்குள்ளே நமக்கு 960 கிடைக்குது. நம்ம ஒரு ஆண்டுக்கு வேணால் கண்டுபிடிச்சி கூட போடலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா 960/2 அடித்து போட்டோம்னா 480. அப்போ ஒரு ஆண்டுக்கான தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கான வட்டி தனி வட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும், 480. ஸோ நமக்கு 4 ஆண்டோ இல்லை 6 ஆண்டோ கண்டுபிடிச்சினா நமக்கு விட தெரிஞ்சிடும். வாங்க 4 ஆண்டோட கண்டுபிடிப்போம். 4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 480 × 4 அப்படின்னு போடுங்க, 0, 8, 32, 2 மீதி 3, 4, 16 16, 3 நமக்கு 19 கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 ஆண்டுகளுக்கான மதிப்பு எவ்வளோ இருக்குது, 7,920 இருக்குது. இதோட 1,920 கழித்தோம்னா நமக்கு அசல் தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, பாருங்கள் அசல் நமக்கு எவ்வளோன்னா அசல் வந்து 6,000 தான் நமக்கான விடை. இல்லை இது வந்து இப்படி இருக்குது, நீங்கள் வந்து 6 ஆண்டுகளை வச்சு கண்டுபிடிச்சி பாருங்கள் அப்படின்னா 6 ஆண்டுகள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் நமக்கு 6,000 தான் வரும். வேணால் உங்களுக்காக நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ 480 நம்ம கண்டுபிடிச்சது × 6, அப்போ 0, 8, 48 மீதி 4, 1,6, 2,12, 3,18, 4,24, 28 வரும். நம்ம
ஆறாண்டுகளுக்காக எவ்வளோ இருக்குது? 8,880. இதோட 2,880 கழிக்க போகிறோம். அப்படி கழித்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? அதே 6,000 தான் கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த மெத்தடில் தான் நம்ம சம்ஸை போட போகிறோம். வாங்க, அது இதில் மேக்ஸிமம் இந்த சம்ஸ் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 4-5 சம் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுமே. அதாவது ஒரு தொகை தனி வட்டியில் 3 வருடத்தில் ₹815 ஆகிறது, 4 வருடத்தில் ₹854 ஆகிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, முதல்ல 3 வருஷத்தில் 805, இதே 4வது வருடத்தில் என்ன ஆகுதுன்னா 854 ஆகுது. இப்போ கழித்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும் பாருங்களேன். இது 1 சொல்லி வரும். அதாவது எப்படி வேணால் நீங்கள் கழிக்க, மைனஸ் ப்ளஸ் அந்தமாரி வராது. இப்படி கழித்தோம்னா நமக்கு அதாவது 854 815 தான் கழிக்கணும். இப்படி வச்சா 14 வரும், இங்கே வந்து நமக்கு 9 வரும், இங்கே வந்து நமக்கு 4, 3, 39ங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி எவ்வளோ? 39 கிடச்சிச்சு. 1 இதை 3 அப்ளை பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை 4 அப்ளை பண்ணாலும் நமக்கு விட வந்துடும். சரி வாங்க, நம்ம 3 கூட அப்ளை பண்ணுவோம். அதாவது 39 × 3 3 ஆண்டுகளுக்காக அப்ளை பண்ணுறோம். இதனோட தொகையை வந்து நம்ம இந்த பக்கம் எழுதி வச்சுப்போம், 805. ஓகேவா? அப்போ 1 9 18 3 27 7 2 3 9 11 அப்போ 117 இதோட கழித்தோம் அப்படின்னா 5 7 8 வரும், இங்கே 0 இருக்கும், 10 9 வரும், அப்போ இங்கே 7 6, அப்போ 698 இதுதான் நமக்கான விடை. ஓகேங்களா? அப்படி தான். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ₹6,200 எனவும் 3 ஆண்டுகளில் ₹6,800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டியையும் காண்க. இதில் என்ன கேட்டாங்க? அந்த தொகையையும் வட்டியையும் காண்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படி போடலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், வாங்க போடலாம். இப்படி பாருங்க, 2 ஆண்டுகளில் 6,200, 3வது ஆண்டில் 6,800 கழித்தோம்னா ஓராண்டுக்கு எவ்வளோன்னு கிடைச்சிடும் நமக்கு. ஓகேவா? 6,800 − 6,200 போட்டோம்னா 600 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 600. அப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி வீதம் நமக்கு தெரிஞ்சிச்சு 600. அப்போ நம்ம 2 ஆண்டு இதை எடுத்துக்குமே, 2 × 2 இந்த பக்கம் 6,200, இதை ரெண்டே பண்ணோம்னா 1,200. அப்போ 1,200 மைனஸ் பண்ணால் 5,000. 5,000 விட கிடச்சி, பட் 2,000 இருக்குது. இந்த 5,000 வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு தான் அசல் தெரிஞ்சிச்சே. அசல் எவ்வளோ? 5,000 பி. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து ஆண்டு எடுத்துப்போம். என் எவ்வளோ? 2. ரேஷியோ தான் கேட்குறாங்க, நமக்கு தெரியாது வட்டி வீதம் எவ்வளோன்னு. மொத்த தொகை இருக்குது, ஆனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1,200 கண்டுபிடிச்சோம். அதாவது 600 × 2 போட்டு கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, அதுதான். அப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ரேஷியோ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, PNR/100. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பி வந்து 5,000, என் வந்து 2, ஆர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ கீழே நம்ம 100 போட்டுப்போம். இந்த பக்கம் 1,200 போட்டுக்குங்க. இந்த 0 இந்த நில்லுங்க, நம்ம தெளிவாக அடுத்த பேஜில் போடுவோம். PNR/100 சரியா? அப்போ 5,000 × n வந்து 2, ஆர் தெரியாது, ஸோ 100 போட்டுக்கிறோம். இந்த பக்கம் 1,200 எழுதுவோம். இப்போ இது ரெண்டும் அடிஞ்சிரும், மீதி நமக்கு 6 தான் வேணுங்கிறனால 1,200. இந்த பக்கம் மேலே இருக்கக்கூடியது பெருக்கல் இருக்குது, கீழே வந்துச்சுன்னா நமக்கு வகுத்தல் அப்படின்னு வரும்,
அப்போ 50 × 2 = 200 வரும். முடிஞ்சளவுக்கு 0 அடிச்சிருவோம். இது ரெண்டால் அடித்தோம்னா நமக்கு 60 வரும். அப்போ 60/5 அப்படின்னு வரும். 5 அடித்தோம்னா 1 × 5 = 2. அப்போ பி வந்து அசல் வந்து எவ்வளோ நமக்கு 5000. அதனோட வட்டி வீதம் ஆர் எவ்வளோ 12%. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு மொத்த தொகையாக இந்த தொகை வரும். நீங்கள் இதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு விட கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அது முதல்ல என்ன பண்ணணும், எப்பயும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஓராண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை கொண்டு போய் கொடுக்கப்பட்ட ஆண்டில் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு பி அசல் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு PNR/100 அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்படி நமக்கு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அசல் கிடைக்கிது. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ₹8,880 4 ஆண்டுகளில் ₹7,920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி காண்க. வட்டினா வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வட்டி வீதம் வட்டியில் இந்த சம்மு உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. நீங்கள் இந்த சம்மை போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த சம் தான் இங்கே இருக்கக்கூடிய 1வது சம். நம்ம இங்கே பார்த்தோம்ல முதல் கணக்கு, இந்த முதல் கணக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம். பட் இதில் வந்து நமக்கு வட்டி வீதம் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இங்கே இந்த சம்மு வட்டி வீதம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் வட்டி வீதம் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதுக்கான இதை கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஆப்ஷனை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்நேரம். ஸோ நீங்கள் வந்து கணக்கை இதை வந்து நோட்டில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். ₹800 தனி வட்டியில் 3 வருடத்தில் ₹920 ஆகிறது. வருட வட்டி 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னம்னா, நமக்கு 800ங்கிறது தனி வட்டியில் 3 வருடத்தில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, முதல்ல இதுக்கான பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு பி வந்து தெரிஞ்சிருச்சு 800 அப்படின்னு, அதுமாரி என் தெரிஞ்சிச்சு ஆண்டு நமக்கு 3 கிடச்சிது. நமக்கு தனி வட்டி எவ்வளோ, இது வந்து மொத்த தொகையில் இருக்குது. அப்போ 920 - 800 போட்டால் நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். அப்படி போகிறப்ப நம்ம 120 கிடைக்குது. எஸ் என்ன 120. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த PNR/100 ஃபார்முலாவில் போட்டு முதல்ல வட்டி வீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதன் பிறகு நம்ம வட்டி வீதத்தை உயர்த்திக்கலாம். உங்களுக்கு புரியுதா? வட்டி வீதம் எவ்வளோன்னு தெரியாது, நீங்கள் குழப்பிட்டு இந்த 3% தான் வட்டி வீதம் அப்படின்னு போட்டிங்கன்னா கணக்கு தப்பு. இப்போ PNR/100 பி வந்து நமக்கு 800, என் வந்து 3, ரேஷியோ நமக்கு தெரியாது. கீழே வந்து 100 போடுவோம். நம்ம எஸ்ஐ எவ்வளோ 120 இருக்குது, இதை அடிச்சுக்கலாம். அப்போ 6 வந்தால் 120/8 × 3 இருக்கும். 3 அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 4×3 = 12. அப்போ 40 வரும். அப்போ என்னென்னா 40/8 வருதுங்க. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ வருது, 40/8 வருது. இப்போ அடித்தோம்னா 1 × 8 = 40 அப்படின்னு வருது. அப்போ இருக்கக்கூடிய வட்டி வீதம் 800க்கு 5% வட்டி வீதம் போட்டால் நமக்கு 920 கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்கே ரேஷியோங்கிறது 5% நீங்கள் போட்டிங்கன்னா 120 அப்படிங்கிற உங்களுக்கு தனி வட்டி கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3% உயர்த்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருக்குது, 5% உயர்த்தனால ப்ளஸ் போட்டுருவோம். 3%னா 8%. ஆல்ரெடி நமக்கு பி இருக்குது, இப்போ மறுபடியும் அதேமாரி தெரியலாம் போட போகிறோம். பி எவ்வளோ, 800 × 3 நம்ம தனி வட்டி 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணி அடித்தோம்னா வேலை முடிஞ்சுது. 8×8 = 64 × 3 வரும். அப்போ பண்ணோம்னா 1/2 × 2 = 3/18. அப்போ நமக்கு 192 வருதுங்க. ஓகேங்களா? 1/2 × 2 = 3/18. 1×2 = 2×3 = 12. அப்போ நமக்கு 192 வரும் தனி வட்டி. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தொகை கேட்டிருக்காங்க, இங்கேயும் எதுவுமே குறிப்பிட்ட இல்லை. அப்போ என்னென்னா, நமக்கு ஏற்கனவே அசல் இருக்குது. அசல் எவ்வளோ, 800. 800 + 192 விட வந்துருச்சு. ஓகேங்களா?
அது என்னென்னா அவங்க மொத்த தொகையை கேட்குறாங்க. மொத்த தொகையை கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகைன்னு பார்த்துருக்கோம். அப்போ ரெண்டையும் கூட்டுறப்ப நமக்கு வந்து அந்த விடை கிடச்சிடும், அதாவது 992 அப்படிங்கிறதான் இதனோட சரியான விடை. எல்லாம் பாருங்கள் கொஷினை, முதல்ல வந்து பி நமக்கு கொடுத்துட்டான் 800, அதுமாரி எண்ணும் நமக்கு இருக்குது, அதுமாரி மொத்த தொகை கொடுத்துட்டான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 920 800 கிடச்சோம்னா நமக்கு தனி வட்டி என்ன அப்படின்றது கிடச்சிடும். ஓகேவா, இந்த மூணையும் வச்சு நம்ம ஆரை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கிது, அது என்னென்னா 5% வட்டி வீதம் கிடைக்கிது. நம்ம 3% உயர்த்தணும் அப்படிங்கிறப்ப 5 + 3 = 8 அப்படின்னு போட்டு அதே பிஎன்ஆர் பை 100 போடுறப்ப நமக்கு வேறு ஒரு வட்டி வீதம் வருது, அதாவது 192 அப்படின்னு வருது. அந்த 192 அசலோட கூட்டினா நமக்கான விடை வந்துருச்சுங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% என்னும் போது 2/1 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20% குறைவு எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் தான் போடுறோம், அதாவது பிஎன்ஆர் மெத்தடு தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம 100 எடுத்துக்கிறப்ப கீழே வந்து நமக்கு 100 இருக்குது பிஎன்ஆர் பை 100 அப்படின்னா 200 அடிஞ்சிரும். அதனால் நம்ம எப்படி போட போகிறோன்றத பாருங்கள். ஓகேவா, முதல்ல இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது, பின்னமாக மாற்றினா 2/1/2 அப்படின்னா 5/2 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா, இதோட இது ரெண்டு பேருக்குன்னா 4, 4+1 5, அப்போ 5/2 வரும். இன்னொரு கலப்பெண் இருக்குது 3/1/2 இருக்குது, அப்போ 3/2 அப்போ 7/2 வரும் நமக்கு. இது ரெண்டு புரிஞ்சுங்களா, அப்போ 5/2 7/2 கிடச்சிருச்சு. இதுக்கப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5/2 எவ்வளோ பர்சன்ட் வட்டி வீதம் கொடுத்துருக்குறாங்க, 12%. இப்போ அடித்தோம்னா நமக்கு அதாவது பெருக்கணும், ஏன்னா வந்து இது ஆண்டு. இங்கே நம்ம என்ன பண்ணப்போனா பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாலே போட்டோம்னாலும் குறிப்பிட்ட தொகையை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், 100 எடுத்துப்போம். அப்படி இங்கே முன்னாடி 100 வந்ததுன்னா கீழே நமக்கு 100 இருக்குது, ரெண்டுமே அடைஞ்சிடும். ஏன் நம்ம அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், வேணாம்னு விட்டுருவோம். அப்போ நமக்கு இது வந்து 30 கிடைக்கிது. ஓகேங்களா, இந்த பக்கம் அடித்தோம்னா 7/2 × இதுக்கான வட்டி எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னா 10%. ஓகேங்களா, அதே தொகை தான். ஸோ இதுக்கும் 100 எடுத்தோம்னா நமக்கு அடைஞ்சிரும். அப்போ 10 போட்டோம்னா அடித்தோம்னா நமக்கு 35 கிடைக்குது. பாருங்கள், இங்கே 30 இருக்குது, இங்கே 35 இருக்குது, வாங்க போடுவோம். பார்த்திங்கன்னா ஒரு இதில் நமக்கு 30 கிடச்சிருக்கு, இன்னொன்றுக்கு வந்து 35 கிடச்சிருக்கு. அப்போ இடைப்பட்டது எவ்வளோனா நமக்கு 5 இருக்குது. ஆனால் இடைப்பட்ட எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 200 கிடைக்கணும். புரியுதுங்களா, நம்ம என்ன தொகையை எடுத்து குறிப்பிட்ட தொகைன்னு போட்டோம், நம்ம 100 எடுத்து போட்டோம், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, 100 எடுத்து போட்டோம். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு 5 கிடைக்குது, ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது 20. அப்போ என்னென்னா 4 பெருக்கலாம், அப்படி 4 பெருக்கினா 400 வரும். நான் மறுபடியும் இதை உங்களுக்கு போடுறேன், அதாவது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறத 100 எடுத்துக்க சொல்லியிருந்தேன். அப்படி 100 எடுத்து போடுறப்ப நமக்கு கீழே வந்து 100 இருக்கிறதுனால பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் இருக்கனால 200 அடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போயும் அதான் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே 30 அப்படின்னு ஒரு இது நமக்கு கிடச்சிது, அதேமாரி 35 கிடச்சிது, இரண்டுக்கும் இடைப்பட்டது எவ்வளோ, 5% தான் இருக்குது. ஆனால் கொஷினில் என்ன சொல்லிட்டா 20 வேணும், அப்போ இங்கே 20 பண்ணணும். அப்போ 100 எடுக்கிறப்ப நமக்கு 5 கிடைக்குது. புரியுதுங்களா, 100 அப்படின்னு எடுக்கிறப்ப நமக்கு 5 கிடைக்குது. அப்போ நமக்கு 20 அப்படின்னு வரணும்னா இங்கே 4 பெருக்குவோம், இந்த பக்கம் 4 பெருக்கினா இங்கேயும் 4 பெருக்கணும், அப்போ 400 அப்படின்னு வரும். இதை நீங்கள் சுருக்கினாலும் இது வரும், இதை தான் இப்படி விரிவாக எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா, அப்படி நமக்கு கிடைக்கிறப்ப 400. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஆப்ஷனாக இதை பியாக வச்சுக்கிட்டு எடுத்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியான விடை வரும், அதாவது 20% அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனில் கிடைக்கும், விடையாக கிடைக்கும். வாங்க சம்பு நெக்ஸ்ட்டு பார்ப்போம், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு நடத்துகிறேன். ஏன்னா தனி வட்டி நடத்திட்டுருக்கப்போ LCMHCF கணக்கு வந்து ஒருத்தர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சம்மை நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டுறேன். ஓகேங்களா, இந்த வீக்கில் மறுபடியும் LCMHCF கணக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே,
அது ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனிவட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனிவட்டி வீதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனிவட்டிகளோட வித்தியாசம் 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஈஸி தான். அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 11% தனிவட்டி வீதத்தில்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நம்ம சில சம்ம வந்து விட்டுட்டு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சம்ம என்ன போட்டோம், ஆமாம் ஒரு சம்ம வந்து இளதலையாட்டிருக்கு, அடுத்து எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆ எழுதியிருக்கு எழுதியிருக்கு. ஆ ஆ, ஆனால் ரெண்டு ஒரே மெத்தேடில் வரதுனால அடுத்தடுத்து எழுதுனது. ஸோ அங்கே ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனிவட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனிவட்டி வீதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது எனில் தனிவட்டிகளின் வித்தியாசம் காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த தொகையை 100 எடுத்துப்போம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அப்படி எடுக்கிறப்ப அடிஞ்சிரும் அப்படின்றதுனால நம்ம அப்படியே போடுவோம். பாருங்கள், 3 1/2 பின்னத்தில் இருக்குது. இப்படி பண்ணுறப்ப நமக்கு 7/2 கிடைக்கும். இந்த பக்கம் 4 1/2 இருக்குது, அப்போ 9/2 வரும். புரிஞ்சுங்களா? 8 8+1 9. ஸோ இந்த 7/2 அப்படிங்கிறதுக்கு எத்தனை பர்சன்ட்னா 11% கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 77/2 வரும். அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 9/2 அப்படிங்கிறதுக்கு எத்தனை பர்சன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே வட்டி வீதம் தான் 11. அப்போ 99/2 வரும். அதை பாருங்கள், ஒரு பக்கம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 77/2, இன்னொரு பக்கம் 99/2. வாங்க, அதாவது 77/2. ஸோ இதை அடித்து நம்ம புள்ளியில் மதிப்பு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்கே கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா 412.50 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே புள்ளியில் எடுத்துருக்கனால நம்மளும் புள்ளி வச்சே போட்டுடலாம். இப்போ இதை அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 3 2 6 8 2 16 5 அப்படின்னு வரும். 38.5% வரும். இன்னொரு மதிப்பு இருக்குது 99/2 அப்படிங்கிறது. இதை அடித்தோம்னா நமக்கு என்ன வரும், 4 9 5 வரும். அப்போ 38.5 அப்படிங்கிறது ஒரு மதிப்பு, 49.5 அப்படிங்கிறது ஒரு மதிப்பு, ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது, இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 49.5 38.5, அப்போ நமக்கு 11 கிடைக்குது. அப்போ 100%, அதாவது இதனோட ரெண்டும் தனித்தனி போன கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனி வட்டி வீதம் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம வந்து அது வேறு மெத்தேட்டில் போட்டோம். இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நமக்கு 11% கேப் இருக்குது, 11 கேப் இருக்குது. இந்த 11 இவங்க கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், தனி வட்டிகளின் வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், குறிப்பிட்ட தொகை அவங்க கொடுக்கலனாலும் நமக்கு ஒரே பர்சன்டேஜை கொடுத்துட்டாங்க. அதனால் 412.50 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, 100%க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இதை 1%க்காக மாற்றுவோம். அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், 11 வாய்ப்பாட்டில் அடிக்கணும். அடித்து பார்ப்போம். 412.50/11 அடிச்சோம்னா 3 11 33 8 வரும். அப்போ 7 11, அப்புறம் என்ன வரும், 7 5 5. அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படி வச்சோம்னா நமக்கு இங்கே 1 வரும். இந்த பக்கம் 37.50 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நமக்கு 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 37.5, அப்போ 2 0 சேரும். அப்போ புள்ளி வச்சோம்னா இந்த 2 0 காலியாயிரும். அப்போ நமக்கான விடை என்னன்னு கிடைக்கிது அப்படின்னா, 3750 அப்படிங்கிறத நமக்கான விடை கிடைக்கிது. இதுதான் சரியான விடை. அதாவது என்னென்னா, முதல்ல வந்து நமக்கு வந்து போன கேள்வியில் ரெண்டுக்கும் வட்டி வீதம் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால் வித்தியாசம் வேறு மாதிரி வந்துச்சு, அதனால் கண்டுபிடிக்கப்பட்டது வேறு. ஆனால் இதே கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, வட்டி இதில் இவனே ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க, இவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில்.
ஸோ என்ன பண்ண போகிறோம், நமக்கு கிடைக்கப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ, நமக்கு வித்தியாசம் 11 கிடச்சிது. அப்போ 11 மதிப்பு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நம்ம அசல் எவ்வளோ எடுத்தோம், 100. அப்போ 100 மதிப்புக்கு நம்ம கொண்டு வரணும். அப்படி 100 மதிப்பு கொண்டு வரணும், இந்த ஃபார்மேட் தான் போடணும். இதை கொஞ்சம் நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 2-3 டைம் நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக தாங்க இருக்கும் சம்மு. ஓகேவா, இன்னும் 2 சம்மு இருக்குது. 6% வட்டியில் 3 ஒரு தொகையின் வட்டி வீதம் 90 எனில், அதே தொகைக்கு 6 7% வட்டி வீதம் எனில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா 6% வட்டியில் 3 தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாரி 6 7% வட்டியில் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. பட் முக்கியமாக நல்லா யோசிங்க, இதில் அசல் எவ்வளோன்னு கொடுக்கல, அசலை நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்காது, நமக்கு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ PNR/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பியை வந்து நமக்கு தெரியாது, பி தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அப்படியே வச்சுப்போம். என் எவ்வளோ, நமக்கு 3, வட்டி வீதம் 6/100 இருக்கும். இந்த பக்கம் 90, எஸ்ஐ எவ்வளோ, 90 இருக்குது நமக்கு. அப்போ இப்போ பாருங்கள், பி மட்டும் நமக்கு வேணும், பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க. அப்போ 90 × அப்படியே தலைகீழ மாறிக்கும், 3 × 6 வருங்க. அப்படி அடித்தோன்னா 3×9=30 வரும். அடித்தோம்னா எவ்வளோ வரும், 5. அப்போ 5×100 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அப்போ பி எவ்வளோ, 500. பி அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, புரிஞ்சுதா? PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு பி எவ்வளோன்னு தெரியாது, ஸோ பியை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ PX3×6 அப்படின்னு போட்டு கீழே 100 எழுதிக்கிறோம். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், 90 அந்த பக்கம் பெருக்கணும்னா நமக்கு இது தலைகீழே போகும். இதை அடித்து போட்டோம்னா நமக்கு பி எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதே இதை நம்ம போன சம்மில் நம்மளுக்கு வந்து போன ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து தெளிவாக விளக்கியிருப்போம், PNR/100 ஏன் போடுறோம், ஏன் கண்டுபிடிக்கிறோம்னு. ஸோ இப்போ நம்ம வந்து பி எவ்வளோ, 500 கண்டுபிடிச்சாச்சு. இந்த பியை வச்சு தான் இனிமேல் இந்த சம முடிக்க போகிறோம். அப்போ பி வந்து நமக்கு 500 கிடைச்சாச்சு. இவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள், என் எவ்வளோ, 6 கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் எவ்வளோ, 7 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, வச்சிடலாம். இப்போ 5×30 × 7 = 21. அப்போ 210 தான் இதுக்கான விடைங்க. 210 இதற்கான சரியான விடை. வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நம்ம புரிஞ்சுதா உங்களால், முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா 6% வட்டின்னு அவங்க கொடுத்துட்டான், அதை வச்சு நம்ம அசலை கண்டுபிடிச்சோம், பி எவ்வளோன்னு சொல்லிட்டு 500 கிடைச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இருக்கக்கூடிய மற்ற மதிப்பில் அதை ப்ரெசன்ட் பண்ணப்போ நமக்கு ஆன்சர் வந்துச்சு. புரியுதுங்களா, அவ்வளோதாங்க. வாங்க, ஒரு தொகைக்கான வருட வட்டி 1-2 4% அடுத்த 4 6% 6 8% ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த சம்மு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி போடுறது அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா டக்குன்னு போட்டலாம். அதை என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 எவ்வளோன்னா 4% வட்டின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 4 அப்படிங்கிறப்ப நமக்கு 6% வட்டி கொடுத்துட்டாங்க. 6 மேலே, அதாவது இது ரெண்டு கூட்டுறப்பே நமக்கு எவ்வளோ கிடச்சிருது, 6 கிடச்சிது. 6 மேல் 9 காலத்திற்கு, அதாவது மொத்தமாக 9 தான். அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 3 அப்படின்னு இருக்குங்க. புரிஞ்சுதுங்களா, அதாவது இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வரும். அதை தான் இப்படி குழப்பிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தான். அப்போ எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 8%. புரிஞ்சுதுங்களா, அதாவது கேள்வி பாருங்கள், அதாவது ஒரு தொகைக்கான வருட வட்டி 1-2 4% எழுதியாச்சு, அடுத்த 4 6%. ஓகே சூப்பர். அடுத்த 6 மேலே 8%ங்க. 6 மேலே எத்தனை வருஷமாக வச்சிருந்தாலும் உங்களுக்கு 8% வட்டி போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அந்த குறிப்பிட்ட தொகைக்கான, அதாவது மொத்த வருஷம் 9. அப்போ 6 மேலே 9 எவ்வளோ இருக்குது, 3 தான் இருக்குது. அதை தான் இப்படி போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னம்னா நமக்கான விட வரும்.
ஒரு நாள் அங்கே ரெண்டாங்க எட்டுன்னு வரும், ஒரு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாயிரம் பன்னெண்டு நாலு 24 வரும். அப்புறம் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு 16 3 8 24. அப்போ நமக்கு இப்படி ஆப்ஷன் கிடச்சிருச்சு. இதை எப்படி இதை வச்சு எப்படி போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் வந்து முதல்ல நம்ம கூட்டணும், கூட்டி இந்த தொகை இருக்குது பார்த்திங்களா அதனோட ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சுது. அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை 100 வச்சுன்னு போடணும். அப்படி போட்டோம்னா நம்ம பக்கம் பக்கமாக போடணும். ஸோ அந்த பக்கம் பக்கமாக போடுறதுக்கு பதில் நம்ம இப்படி போட போகிறோம். ஓகேங்களா, 8 24 24 அப்படின்னு இருக்குது. 8 24 24 இந்த பக்கம் எவ்வளோன்னு 1120 கொடுத்துட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட 24 24 48 56 சொல்லி நமக்கு வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது? அப்போ இதை சுருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1:20 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? 1:56 56 2:56 112 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 1:20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆனால் நம்ம என்னென்னா அசல் 100 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அசலை வச்சு போடலை, பட் அதை தான் எடுக்கணும் யாராக இருந்தாலும். அப்படி இருக்கப்போ நம்ம இங்கே 100 கொண்டு வரணும், அங்கே 100 கொண்டு வரணும்னா நம்ம 100 பெருக்கணும், அப்போ இங்கேயும் 100 பெருக்கணும். பாருங்கள், 1:20 இருக்குது. அப்போ 100 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே 2000 அப்படின்னு வரும். 2000 தான் இதுக்கான விடை. இந்த கடைசி ஒரு 3 கணக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு சம்மோட சேர்த்தியே இதை வந்து நான் உங்களுக்கு நடத்திடுறேன். ஓகேங்களா?